பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். பணம், காசு, தானம் எது கொடுத்தாலும் இப்படி கொடுங்கள், உங்களுக்கு மேலும் மேலும் நன்மைகள் தான் காத்திருக்கும். எப்படி கொடுக்கணும்? எல்லாருக்கும் தெரியும், வலது கையால தான் எல்லாத்தையும் செய்யணும். இடது கையால செய்தால் என்ன அர்த்தம் தெரியுமா? இது எனக்கு வேண்டாம். ஒருத்தர் கூப்பிடுறீங்க வீட்டுக்கு, வெத்தலைப்பா கொடுக்கணும். ஒரு தம்பதி, வயசான தம்பதி, ஒரு வெள்ளிக்கிழமை, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பதிவுல, வயசான தம்பதிகளுக்கு வெள்ளிக்கிழமை போட்டு புடவை வேஷ்டி கொடுத்தா ரொம்ப விசேஷம். வெத்தலைப்பாக்கு புடவை வேட்டி கொடுத்தா அவ்வளவு விசேஷம். அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொண்டால் அவ்வளவு நன்மைகள் நடக்கும். சொல்லியிருக்கேன் இல்லையா, எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணீங்க, செஞ்சீங்க, உங்க வீட்டு விசேஷத்தை கூப்பிட்டு கொடுத்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. அப்படி கொடுக்கும் பொழுது மறந்தும் கூட இடது கையை எதுக்குமே யூஸ் பண்ணிடாதீங்க. பண்ண என்ன நடக்கும், நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக அவர்களை கூட்டு கொடுக்குறீர்களோ அந்த விஷயங்கள் நடக்காம போயிடும். ஏண்டா இவர் என்ன, இவரு எப்பப்பா நடக்காம போயிடும், நடக்காம போயிடும் சொல்ற. அதாவது நடக்கும் அப்படின்னா இது பண்ணா என்ன ஆகும், அதனால என்ன பிரச்சனை, அதையும் சொல்லணும் தானே, அப்பதான் நீங்க கொடுக்காம இருப்பீங்க. நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன், அருமையான ஒரு கோவில். அந்த கோவில்ல நானும் சாமி கும்பிட்டு இருந்தேன், தீர்த்தம் சடாரி எல்லாம் வாங்கினேன். எல்லாம் திடீர்னு ஒருத்தர் வந்தாரு, பர்ஸ்ல இருந்து, அதாவது பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து இடது கையால் அப்படி வீசி போட்டார். வீசி போட்டோன்னு அந்த காயின் ஒரு பத்து காயின் அப்படி எடுத்த டப்பார்னு போட்டோன்னு, இடது கையால போட்டோன்னு ரெண்டு காயின் தனிச்சு போய் விழுந்தது. அந்த அர்ச்சகர் பார்த்தா எதுவுமே சொல்லல, பொறுக்கி போட்டார் தட்டுல. தீபாராதனை காட்டிட்டு திருப்பி வந்தார். நான் இருந்தேன், என்ன சாமி இடது கையால போடுறாரு அவரு? அவர் அதுக்கு சொன்னாரு, இல்ல இல்ல அவங்க சாமி வேண்டாம் டிசைட் பண்ணிட்டாங்க, இடது கையால எதுவும் போடக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியல. சரி சாமி நான் போய் சொல்றேன். நான் போனேன், ஐயா ஒரு நிமிஷம், அப்படியே என்னன்னு ஒரு மாதிரி பார்த்தாரு. இல்லைங்க, காசு போடுறது போடாதது உங்க விருப்பம், ஆனா போடும் பொழுது அந்த காசை நீங்க தட்டுல சேர்க்கும் பொழுது மனசார மனசு வந்து உங்களுடைய வலது கையால மொல்லமா வச்சா என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, எப்படி போட்டா என்ன காசை, இடது கையால போட்டா என்ன தப்பு அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு நாங்க ஒண்ணு கொடுக்கணும், தானம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம், தானம் கொடுக்கணும், இடது கையால தானம் கொடுத்தா வாங்குவீங்களா? அது எப்படி வாங்குவேன், இடது கையால தானம் கொடுத்தா வேண்டாம் தான் அர்த்தம். இவ்வளவு தூரம் உங்களுக்கு இந்த சாஸ்திரம் தெரியும் பொழுது நீங்க இடது கையால யூஸ் பண்ணீங்க, அப்ப இருக்கிற நேரம் அப்படியே தூக்கி போட்டேன் நான், அது தவறு சார். உங்களுடைய நேரம் காலம் என்பது அது உங்களை சேர்ந்தது. ஆனா சாமி கும்பிட்டு காசை போடணும்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க இல்லையா, அப்ப என்ன பண்ணணும், வலது கையால எடுத்து மொல்லமா அந்த தட்டுல போட்டா என்ன? இந்த மாதிரி நீங்க போடாதீங்க சார், இந்த மாதிரி போட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, உங்களுடைய செல்வங்கள் எல்லாம் கரைந்து போய்விடும், தோஷம் பிடிக்கும். ஏன், ஒரு மரியாதையான இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே நாம் மரியாதையாக நடந்து கொண்டால் தான் நமக்கு அத்தனையும் சேரும், செல்வங்கள் எல்லாம் சேரும். ரொம்ப அவரு, அப்போ நான் செஞ்சது தப்பு அப்படின்னா கண்டிப்பா தப்பு, இல்ல நான் இனிமே இந்த தவறுகளை செய்ய மாட்டேன், சரி சார் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். இதுல நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயங்கள்ல தான் பிச்சை போடுவாங்க. யாராவது ஒருத்தர் வந்து கேட்பாரு, ஐயா பசிக்குது, நான் சாப்பிட்ட மூணு நாள் ஆச்சு, பணம் இருந்தா கொடுங்கன்னு இவர் போடுவாரு. அதாவது இவர் என்னமோ பெரிய பணக்காரர், பிச்சை எடுக்கிறவன் மகா 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 ஏழை அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு பத்து ரூபாய் காசை கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த பர்ஸ்ல இருந்து எடுத்து பத்து ரூபாய் காசை இடது கையால தூக்கி போடுவார் இல்லையா, ரொம்ப தவறான செயலுங்க அது. அந்த மாதிரி போட்டால் என்ன ஆகும் தெரியுமா, பிச்சை வாங்க வாங்கி போயிருவான், உங்களுடைய மணியானது கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சிடும், உங்களுக்கே தெரியாது. நான் நேத்தி தானா ஒரு ஐநூறு ரூபாய் பர்ஸ்ல வச்சேன், இன்னைக்கு பார்த்தா ஒண்ணுமே இல்ல, நான் என்ன செலவு பண்ணேன், உங்களை அறியாமலேயே உங்களது பணம் உங்களை விட்டு விலகி போய்கொண்டே இருக்கும். உண்மை, எந்த பொருளை கொடுத்தாலும் சரி இடது கையால கொடுக்கவே கொடுக்காதீங்க. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி நிதானமாக
யோசித்து மெதுவாக கூட செய்யுங்க, வலது கையை மட்டுமே யூஸ் பண்ணி செய்யுங்க. இடது கையால தானம் கொடுத்தீங்கன்னா அந்த தானம் வேணாம்னு அர்த்தம். இடது கையால தர்மம் பண்ணீங்கன்னா வேணாம்னு அர்த்தம். யாரிடமாவது கேட்டு நீங்க இடது கையால தானங்கள் கொடுத்தா அவரே வேண்டான்னு சொல்ற மாதிரி அர்த்தம். அது எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? சொல்லக்கூடாது. செயல்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளை முன்னேற்றி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு படி. அந்த செயல்களை நாம் நேர கரெக்டா நியாயமா செஞ்சா எல்லாமே கரெக்டா இருக்கும்ல. தவறுகளை தெரிந்த பிறகு அந்த தவறுகளை செய்யக்கூடாது. செய்தால் அவ்வளவு பாவங்கள் தான் நம்மளை வந்து சேரும். அதனால தானம் கொடுக்கணும் டிசைட் பண்ணிட்டீங்க இல்லையா, ஒரு இடத்துக்கு போறீங்க டொனேஷன் கொடுக்கணும், ஒரு நல்ல ஒரு அநாத ஆசிரமம் டொனேஷன் கொடுக்கணும். நிறைய பேர் சொல்றீங்க இப்பெல்லாம் செக் இருக்கீங்க, செக் கொடுத்துடலாம். செக் கொடுக்குறீங்க எப்படி கொடுக்கணும்? அழகா பவ்யமா அந்த செக் எழுதி இந்தாங்க சார், இரண்டு கையால் கூட கொடுக்க வேண்டாமே, ஒரு கை வலது கையால அவங்கள்ட்ட கொடுத்து பவ்யமா கொடுங்க. இந்தாங்க சார், ஏதோ என்னால முடிந்த ஒரு டொனேஷன் இங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், இந்தாங்க சார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும் இல்லையா. நம்மளுடைய பிரசன்டேஷன் தாங்க முக்கியம். நீங்க எவ்வளவு பெரிய அழகானாலும் இருங்க, நான் தான் பெரிய பணக்காரன், உலகத்திலேயே பணக்காரன் நானு, அதனால நான் தூக்கி போடணுங்கிற அவசியமும் கிடையாது, இடது கையால கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. எதை செய்தாலும் நிதானமாக உண்மையாக செய்யுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அந்த தானமானது கற்றுக் கொடுக்கும். நிச்சயமா இடது கை பழக்கம் இருந்தால் கூட பரவாயில்லை, மாத்திக்கோங்க. நிறைய பேர் நான் பார்க்கிறேன், நிறைய பேர் இடது கையால செஞ்சுட்டு சொல்றாங்க அவங்க வீட்டு சார், எங்க வீட்டு பையனுக்கு இடது கை பழக்கம் இருக்கு. இருக்கட்டும், கொடுக்கும் பொழுது வலது கையால் கொடுங்கள் என்று அவரிடம் நீங்கள் சொல்ல 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 அவர் தன்னை மாற்றிக்கொள்வார். இதுதான் உண்மை. தானம் கொடுப்பது எதுக்கு? புண்ணியத்தை சேர்க்கணும் என்று தான் தானம் கொடுக்கிறோம், தர்மம் கொடுக்கிறோம். ஒரு கோவிலுக்கு போய் 10 ரூபாய் காசை போடுறோம், 10 ரூபாய் காசை தட்டில் போடுறோம், 10 ரூபாய் காசை உண்டியல்ல போடுறோம்னா இந்த கோவிலே செய்யக்கூடிய திருப்பணிக்கு என்னுடைய பணமானது இருக்கட்டுமே. ராமாயணத்துல எப்படி அணில் ஒரு சேவை செய்கிறதோ அது மாதிரி நான் அணிலாக இருந்து இந்த கோவிலுக்கு ஒரு சேவை செய்கிறேன் செய்கிறோம். தானம் கொடுக்கும் போது அப்படிதான். உங்களிடம் கேட்ட பிச்சைக்காரனுக்கு யார் யாரோ கொடுத்திருப்பாங்க தானம், ஏதோ சரி அவருடைய பணம் உங்கள்ட்ட இருக்கு, கடவுள் அமைச்சிருக்கார் நேர, ஐயா தர்மவானே சாப்பிடணும் பசிக்குதியா ஏதாவது கொடுங்கன்னு கேட்கும் பொழுது நீங்கள் 1 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 10 ரூபாய் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு கொடுத்தாலும் சரி, வலது கை மட்டுமே கொடுங்க, இடது கையால யாருக்குமே செய்யாதுங்க. ஒரு குழந்தை இருக்குன்னா கூட அதுக்கு வாங்கி கொடுத்தா கூட வலது கைக்கு வாங்கி கொடுங்க. சின்ன குழந்தை தானே, சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? பகவானுக்கு தெரியும் இல்லையா, யாருக்கும் தெரிய வேண்டாம், யாருக்குமே தெரிய வேண்டாங்க. நீங்கள் எது செய்தாலும் பகவான் பார்த்து கொண்டிருப்பார் அப்படிதானே. அப்போ அந்த பகவான் பார்த்து கொண்டிருந்தான், ஆஹா இவன் தான தர்மத்தை ஒழுங்கா செய்யறான், இவங்க வீட்டுக்கு நல்லது செய்யணும்னு அந்த கடவுள் செய்வார் இல்லையா. அதனாலதான் சொல்றேன், எது கொடுத்தாலும் வலது கையில் கொடுப்பதற்கு பழகி கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும், சுபிட்சமா இருக்கும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மென்ட் நேரில் கிடையும் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.